சினிமா, அரசியல், முதலீடு, விவசாயம் மற்றும் பல உபயோகமான தகவல்களை தெரிஞ்சிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. வணக்கம், என்னுடைய பேர் வந்து லட்சுமி தேவி. இருக்கிறது வந்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம். அம்பாசமுத்திரம் வந்து தாமிரபரணி பாயக்கூடிய ஒரு பசுமையான செழிப்பான ஏரியா. இங்கே வந்து நான் வந்து இயற்கை முறையில் விவசாயம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷமாக பண்ணிட்டுருக்கேன். இந்த விவசாயத்துக்கு வந்து நான் வந்தது வந்து ஒரு பெரிய கதைன்னு தான் சொல்லணும். வந்து படித்தது வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தேன். ஆனால் டிபார்ட்மெண்ட்டில் பிஎஸ்என்எல்ல வந்து ஒர்க் பண்ணினேன், கிளர்க்காக தான் ஒர்க் பண்ணேன். ஸோ அப்படி இருக்கும்பொழுது எனக்கு வந்து கொஞ்சம் உடல் வந்து நோய்வாய்ப்பட்டது. நோய்வாய்ப்பட்டவொடனே மேலே வந்து வேணாம் அப்படின்னு கேட்டுட்டேன், பேட்டி கொடுத்துட்டேன். விஆர்எஸ் வாங்கிட்டு விட்டார். விஆர்எஸ் வாங்கும் பொழுது வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டாங்க, என்ன பண்ண போகிற, இப்படி விஆர்எஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டு. ஆனால் அப்போவே வந்து இந்த நம்ம நோய்க்கு காரணங்கள் வந்து உரங்கள் போடுற சாப்பாடு, ரசாயன உரங்கள் அப்படிங்கிறதுனால என்னோடய இளவயது காலத்திலேருந்தே விவசாயத்து மேலேயும் ஒரு நாட்டம் இருந்தது. பசுமையான வயல்களை பார்க்கும்பொழுது நம்மளும் என்னைக்காவது ஒரு நாள் அந்த விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இயக்கங்களும் இருந்தது. ஸோ இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தி நம்ம உடனடியும் சரி பண்ணலாம், அதே சமயம் நம்ம ஆசைப்பட்டதையும் செய்யலாம் அப்படிங்கிறதுனால விவசாயத்துக்குள்ளே இறங்கினேன். அப்போ வந்து என்ற நிலம்லாம் கிடையாது, ஒரு நண்பர் ஒருத்தர் மூலம் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு 5 மரக்கவரப்பாடு, ஆனால் 0.5% அப்படின்னா அது மட்டும் தான் வாங்கினேன். வாங்கும் பொழுது விவசாயத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது, வாடுகள் கிடையாது, உரம் போடக்கூடாது, ரசாயன உரம் போடக்கூடாது அப்படிங்கிற ஒன்று மட்டும்தான் வந்து அப்போது மனசில் இருந்தது. ஸோ வெளியிலேருந்து சாணி உரங்கள் வாங்கி எப்படி பண்ணணும்னு தெரியாமல் வந்து தான் விவசாயம் பண்ண ஆரம்பித்தேன். அந்த 5 மரக்கவரப்பாட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து முதல்ல ஒரு 1.5 மூட 2 மூட அந்த மாதிரி தான் கிடச்சிருக்கு. ஸோ வந்து என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத அதுக்கடுத்து படிக்க ஆரம்பித்தேன். மாடுகளுடைய தேவை வந்து முக்கியம் விவசாயத்தில் அப்படிங்கிறதுனால நாட்டுப்பாடு வாங்கினேன். ஏன்னா இது இடையில இப்படி 1.5 மூட எடுத்த உடனே பக்கத்தில் உள்ளவங்கள்லாம் வந்து கேலி பேசினாங்க, வந்து நீங்கள் இந்த வேலை உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத துறையில் வந்து நீங்கள் வந்து என்ன செய்ய போகிறீங்க, உங்களால் இது முடியாது, நீங்கள் தோல்வி தான் அடைவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னுடைய வீட்டுக்காரரும் என்னுடைய குழந்தைகளும் வந்து எனக்கு நல்ல சப்போர்ட்டு, நீங்கள் செய்யுமா, நீ வந்து நல்லா ஜெயிச்சு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களும் சொன்னாங்க, எங்கள் வீட்டுக்காரரும் சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து தொடர்ந்து முயற்சித்தேன். தொடர்ந்து முயற்சிக்கும் பொழுது எப்படி வந்து வந்து ஒரு 1.5 மூடைங்கிறது ஒரு 3 ஆச்சு 4 ஆச்சு 5 ஆச்சு அப்படி வந்து அப்போது எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமாக இருந்தது. பக்கத்தில் உள்ளவங்களுக்கு சரி நம்ம வந்து இப்படி இயற்கையில் சாதாரண பொன்னிரகங்கள், அம்பைப்பனார் அந்த மாதிரி போடுறோமே, அதனால் கொஞ்சம் நாட்டு ட்ரெடிஷ்னல் வெரைட்டிஸை, நம்ம பழைய ட்ரெடிஷ்னல் வெரைட்டிஸை தேடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்டால் பக்கத்தில் இங்கே யார்ட்டையுமே அதை பற்றி ஒரு புரிதலும் அவங்களுக்கு இல்லை, அதே சமயம் வந்து இங்கே கிடைக்கும் இல்லை விதுன்னு சொன்னான். அதனால் தஞ்சாவூர் போனேன். தஞ்சாவூரில் போயிட்டு நம்முடைய நண்பர் ஒருத்தர் வந்து நூலகத்துறையில் இருந்தார். ஸோ சரஸ்வதி மகால் நூலகத்தை ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அவர் மூலம்தான் வந்து தஞ்சாவூரில் விதைகள் வந்து ஃபஸ்ட்டு ஆத்தூர் பிச்சளி சம்பா, அதுக்கப்புறம் வந்து பூங்கார், அப்புறம் மாப்பிள்ளை சம்பா, அதை மூணும் வாங்கிட்டு வந்தேன். ஆத்தூர் பிச்சளி சம்பா பயிரிட ஆரம்பித்தது அப்படி தான். இப்போ வந்து விவசாயத்தில் ஆர்வம் வருது, கொஞ்சம் நல்லாவும் போகுது அப்படின்னு சொன்ன உடனே பக்கத்தில் உள்ளவங்க விலைக்கு வயலை கொடுத்துட்டு போகிறாங்க, அவங்க வந்து மெயின்டைன் பண்ண முடியலான்னு கொடுத்துட்டு போகும்பொழுது அந்த நிலங்களையும் வாங்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட இப்போ இன்றைய தேதியில் வந்து ஒரு 7 ஏக்கர் நிலம் வந்து வாங்கி அதில் ஃபுல்லாமே வந்து இயற்கை விவசாயம் தான் பண்ணிட்டுருக்குவேன். போன வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு விதை நெல் சாகுபடி நம்ம உற்பத்தி பண்ணணும், நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்படுத்தணும் விவசாய பெரும் மக்கள்கிட்ட அப்படிங்கிறதுனால ஒரு 32 வெரைட்டி அது பல இடங்களில் முயற்சித்து வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம், ஃபேஸ்புக் மூலம், தெரிந்த நண்பர்கள் மூலம் அப்படி வந்து நம்ம வந்து ஒரு 32 வெரைட்டி கலெக்ட் பண்ணி 32 வந்து ஒரு 1.5 ஏக்கரில் வந்து 32 வெரைட்டியும் போட்டு விதைகளுக்கு வேண்டியும் போட்டு எடுத்தேன். அது வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து ட்ரெடிஷ்னல் வெரைட்டிஸ் வந்து நம்ம வந்து ரத்த சாலி போட்டிருக்குறோம், நவரா போட்டிருக்குறோம், அதுக்கப்புறம் வந்து நாட்டு பாஸ்மதி போட்டிருக்குறோம். ஸோ இது வந்து நல்லா இருக்குது.
டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பல ரகங்கள் வந்து நமக்கு தெரியாத பெயர்கள் தான். அது ஒவ்வொன்றுடைய நாள் அது பண்ணும்பொழுது எனக்கு வந்து சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஒவ்வொன்றும் எந்த அளவில் வளர்றது, எவ்வளோ உயரம் வளர்றது, அதுக்கப்புறம் எத்தனை நாளில் விளையிறது, கதிர் பொதி எப்போ வருது, கதிர் எப்போ வருது, கதிரோடைய தன்மை என்ன, வைக்கோலுடைய தன்மை என்ன அப்படிங்கிறது ஒவ்வொன்றையும் பார்க்கும் பொழுது மனசுக்கு வந்து அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. இப்போ நம்ம நாத்தங்கால் வந்து எப்படி தயார் பண்ணுறோம்னாக்கா வந்து 8 சென்டில் வந்து நாத்தங்கால் தயார் பண்ணுறோம். நாத்தங்கால் தயார் பண்ணி அதுக்கு வந்து ஒரு 5 உழவு உழுதுட்டு நாத்தங்கால் வந்து தனித்தனி பாதியாக போட்டு அதில் வந்து ஒரு 3 கிலோ விதைநெல், 50 சென்ட்டுக்கு வந்து 3 கிலோ விதைநெல் வந்து விட்டுருக்கேன். என்னுடைய இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆத்தூர் கிச்சிசம்பா போடும்போதெல்லாம் வந்து 1 ஏக்கருக்கு 1.5 கிலோ விதைநெல் தான் போடுதேன். அது வந்து அதிகம் உயரங்கள் வளரக்கூடியது. இது கட்ட பயிருங்கிறதுனால வந்து நெருக்கமாக கொஞ்சம் நடணும், அது வந்து 1.5 விட்டு நடுவேன். ஸோ இது வந்து 3/4 நட்டாக போகிறோம் அப்படிங்கிறதுனால ஒரு 3 கிலோ விதைநெல் வந்து 50 சென்ட்டுக்கு வந்து ஒரு 3 கிலோ விதைநெல், அப்போ ரத்தசாலி ஒரு 3 கிலோ, நவர ஒரு 3 கிலோ, ஆட்டு பசுமதி ஒரு 3 கிலோ. இந்த விதைநெல் வந்து எப்படி தயார் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து உப்பு கரைசல் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துட்டு அந்த உப்பு கரைசல் வந்து சரியான தன்மையாங்கிறத பார்க்குறதுக்கு வந்து நாட்டுக்கோழி முட்டையை வச்சு அதை சரியான இருக்காங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு உப்பு கரைசலில் வந்து விதைநெல்லை வந்து நல்லா வாஷ் பண்ணிடுவோம். அதை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு உப்பாக வடிச்சிட்டு நம்ம நல்ல தண்ணியில் வந்து ஒரு 3-4 தரம் நல்லா வாஷ் பண்ணணும் நல்ல தண்ணியில். ஸோ அது கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சாக்கில் போட்டு கட்டி ஊற வச்சிடுறோம். காலையில் ஊற வச்சோன்னா வந்து ஒரு 12 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து சாக்கோடு எடுத்து தான் வெளியே வைக்கிறோம். திரும்ப ஒரு 12 மணி நேரம் இருந்தால் நல்லா தான் இருக்கும், 12 மணி நேரம் இருந்தால் முளை நல்லா வந்துடும். ஸோ அந்த மாதிரி இதுதான் நான் வந்து நாற்று விடுவேன். இப்போ நாத்தங்கால் நாற்று விட்ட பிறகு 18-21 நாளைக்குள்ளே இப்போ நாத்தங்கால் தயார் பண்ணும்பொழுது கனஜீவாமிரதம் கொடுத்துருப்பேன். நாத்தங்காலில் வந்து கனஜீவாமிரதம் வந்து போட்டிருக்கிறோம். ஸோ இதுக்கு இடையில் இந்த நாற்று முளைச்சி வரத்துக்குள்ளே நம்ம வந்து வயலை தயார் பண்ணுறோம். வயலுக்கு வந்து அடிபுறமாக நம்ம வந்து சாணி உரம் வந்து தொழு உரம் ஒரு 2 டிராக்டர் வந்து ஒரு 50 சென்ட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு ஸோ அதை வந்து போடை உழவு ஏற்கனவே ஒன்று பண்ணியிருப்போம். அதுக்கடுத்து இந்த 2 டிராக்டர் வந்து நல்ல உரம் வந்து செதறி விட்டுறது, வயல் பூராவே செதறி விட்டுறது. செதறி விட்டுட்டு அதுக்கப்புறம் முதல் தண்ணி அதை பாய்ச்சி வந்து உழவு விடுறோம். அந்த உழவு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் கழித்து அடுத்த உழவு, அதுக்கடுத்து ஒரு 3 நாள் கழித்து, அதாவது நம்ம நடுறதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு உழவு. ஸோ 4 உழவு ஆயிரும். 4 உழவு ஆகிட்டு அதுக்கப்புறம் நல்ல தொழில் அடிச்சிட்டோம்னா அந்த தொழில் வந்து நம்ம வந்து அடுத்தப்பட நடுறதுக்கு சரியாயிரும். சினிமா, அரசியல், முதலீடு, விவசாயம் மற்றும் பல உபயோகமான தகவல்களை தெரிஞ்சிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, உடனே டவுன்லோட் பண்ணுங்க.